ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், சீரகம், சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 வரமிளகாய், ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கங்க. ஒரு பாத்திரத்தில் அரை பட்டர் போட்டுக்குங்க. ஒரு கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலர் கலர்னு கலரி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதை போட்டு நல்லா ஒரு கலர் கலருங்க. கலர்ன பிறகு நல்லா கலர்னிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பட்டர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு நல்லா வரும்போது நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்ட பிறகு நான் சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா ஒரு கலர் கலருங்க. நல்லா கலரி விட்டிங்கன்னா அது தனியாக வந்து பட்டர் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே ஒரு அரை டம்ளர் பால் விடுங்க. நிறைய பேர் முந்திரி விடுவாங்க, நான் முந்திரி அரைச்சி போடல, பால் தான் விட்டு போட்டிருக்கேன். இதை ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலர் கலர்னு கலர்ட்டு பிறகு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், க்ரீமியாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.